சில வார்த்தைகள் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றது எல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் என்ற சிந்திக்க வேண்டும், சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி காலையில் முதல் பசிக்கு உணவாக வந்துட்டு தேங்காய் ஒரு தேங்காவை எடுத்து பொடிப்படியாக நறுக்கியிருக்கோம். வழக்கம் போல் ஒரு மூணு ஏலக்காய், கொஞ்சம் போல் சுக்குத்தூள், இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மூணையும் போட்டுக்கிறோம். நல்லா அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம். அரைச்சதை வந்து நல்லா பால் புழிஞ்சி எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி தேங்காய் வந்துட்டு பாலாக புழிஞ்சிக்கிறோம் அப்படியே சாப்பிடாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்பி வந்துட்டு நம்மளோட உடலில் போயிட்டு கண்டிப்பாக ஜீரணம் ஆகாது. அதனால் இந்த துப்பி நம்ம உடம்புக்கு தேவையில்லை. இது உள்ளே போனாலும் நம்ம உடம்பு வந்துட்டு கழிவாக தான் வெளியேற்றும். நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் தேங்காய் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி பாலாக புழிஞ்சிட்டு அதில் வந்துட்டு மற்றதெல்லாம் சேர்த்து எதாவது செய்யணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இப்போ அதே தேங்காய் பாலில் ஒரு ஆப்பிள் வந்துட்டு துருவி விடலாம். இதுலேயே ஒரு சின்ன செவ்வாழைப்பழம் இருக்கு, செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழத்தையும் படிப்படியாக நறுக்கி போட்டுக்கலாம். மாதுளை முத்துக்கள் போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் லைட்டாக துருவி விட்டுக்கலாம். இதில் இனிப்பு சுவைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் கலக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சக்கரை எதுவும் கலக்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி இந்த தேங்காய் பால் கீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு இதில் உங்களுக்கு மேலும் விருப்பம்னா நீங்கள் வந்துட்டு பாதாம் முந்திரி இதெல்லாம் உடச்சி போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் போல் நம்ம வந்து முந்திரியும் பாதாமும் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். மீண்டும் எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த பாதாம் முந்திரியெலாம் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட சேவை மாதிரி தான். இது வந்துட்டு கம்பல்சரி வேணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டோம்னாவே நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் திராட்சை கொஞ்சம். நம்ம தேங்காய் பால் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் நலம் பெற கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நலம் பெறும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.